ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெஸ்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்க்கரை பூசணிக்காயில் வந்து அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு துண்டு சர்க்கரை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து உடல் உள்ளே இருக்க வத பகுதியெலாம் எடுத்துட்டேன். வந்து இந்த தோல் பகுதியை நம்மளை நிற்கிக்கிடலாம். இப்போ தோல் நிற்கியாச்சு. இதை வந்து நம்ம கேரட் இழைக்கிற மாதிரி பொடிசாக நல்லா இழைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த சின்ன இதில் வச்சு இழைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ துருவி எடுத்தாச்சு. இன்னும் வந்து நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிடுவேன். நல்லா உருண உடனே நான் வந்து முழுக்க முந்திரி பருப்பை இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். அதுக்கு வந்து ஒரு 30 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். லைட்டாக வறுத்து எடுத்து விடுவோம். இந்தளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிடுவோம். இதை வந்து திரு இறைச்சி வச்சுருக்க பூசணிக்காக சர்க்கரை பூசணிக்காக உள்ளே ஆட் பண்ணிவிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுவோம். இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து விடுவோம். பூசணிக்காய் நல்லா வெந்த உடனே நம்ம இதோட வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துட்டு காய். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சீனி ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சீனி. அதை கொஞ்சம் போட்டுக்கிடலாம். வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடலாம். இந்த பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடுவோம். இது கூட கொஞ்ச நேரம் இந்த வேகட்டுதலே அப்படி வச்சிடலாம். இந்த சர்க்கரை பாகுனா நல்லா வத்திட்டு நல்லா அல்வா பதத்துக்கு வந்துட்டு நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். மணத்துக்காக உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடலாம். என்னோட வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடலாம். சர்க்கரை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சர்க்கரை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பீட்ரூட்லேயும் அல்வா செஞ்சுருக்கேன், ப்ரெட்லேயும் அல்வா செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற மாதிரி வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.